ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மை கிளாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், வேர்க்கடலை உருண்டைங்க. செய்கிறதுக்கு முன்னாடி செய்ய தேவையான பொருட்கள்லாம் என்னென்ன பார்த்துருவோம். வாங்க. ஒரு கப் வேர்க்கடலை வறுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஹாஃப் கப் நாட்டு சக்கரை, அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணுங்கள். குற குறைன்னு அரைச்சிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பையும் நெகு நெகுன்னு கிரைண்ட் பண்ணிடாதீங்க. வேர்க்கடலையை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் மோடில் அரைக்காமல் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சோம் இல்லைங்களா ஏலக்காய் பவுடர், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை உருண்டை பிடிக்க தேவையான அளவு அரைச்சாச்சுங்க. இனி இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு இந்த மாதிரி தாங்க குறைன்னு இருக்கணும். அப்போ தான் நம்ம கடலை உருண்டையை கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இனி நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்குங்க இந்த மாதிரி ஒரு கரண்டியை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஷேப் வந்து வேறு வேறு மாதிரி இல்லாமல் உங்களுக்கு யூனிஃபார்மாக வரும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஹெச்பி லெவல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் டெய்லி ஒரு வேர்க்கடலை உருண்டை சாப்பிட்றத வழக்கமாக வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. இதில் நம்ம எண்ணெயோ நெய்யோ எதுவுமே கலக்கலைங்க. ஆனால் வேர்க்கடலை உருண்டையில் இருக்கிற எண்ணெயிலேயே இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா பளபளன்ட்டு வந்திருக்குன்னு. நீங்கள் பேக்கரிஸ்லலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்லேயே பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். மோரோவர் இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் அண்ட் அயன் கண்டென்ட் நிறைஞ்சி இருக்குங்க. சிம்பிளான ப்ராசஸ் தாங்க, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட வேர்க்கடலை உருண்டை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.